வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம சம் பார்க்க போகிறது வந்து கௌமாரி. கௌமாரி வந்து என்ன விஷயம் கேட்டனா, முருகனில் நின்று உருவான, அதாவது முருகனோட அம்சத்திலேருந்து உருவானதாகும் கௌமாரி தேவி. அந்த தேவி வந்து ஹும் ஆக்கும் அந்த தேவியோட மெயினான ஒரு மூலம் ஓம் ஹும் கௌமாரி தேவி சுவா அல்லாட்டி நம ஓம் ஹும் கௌமாரி நம இதாக்கும் அதோட இது. லோபம் அதாக்கும் கௌமாரி தேவியோட நம்மளோட கேரக்டர்லேருந்து நம்ம விடுவிக்கிறது. இந்த ஜபம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட கேரக்டரில் லோபம் சொல்கிற விஷயம் வந்து அது விட்டு போயிடும். அல்லாட்டி நம்மளோட கேரக்டர் அந்த கரெக்ட் பண்ண செவ்வாவோட கேரக்டராக்கு லோபம். இந்த லோபத்தினோட நிறைய விஷயங்கள் இருக்குது. லோபம்னு சொல்கிறதே அந்த தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத செக்ஷுவல் நீட்ஸ், இந்த மாதிரி உள்ள விஷயங்களெல்லாம் லோபத்தால் வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது நமக்கு சில தவறுகள் நடக்கும், நமக்கு கர்ம வினைகள் ஜாஸ்தியாக நம்மளோட வாழ்க்கையில் வரும். இப்போ இந்த கௌமாரி மந்திரத்தை நம்ம ஜாஸ்தியாக ஜபம் பண்ணால் நம்ம வந்து அந்த லோபத்திலேருந்து விடுவிச்சு நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து மாறி நல்லொரு விஷயத்துக்கு வர முடியும். இதாக்கும் கௌமாரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.